கணவனை எப்படி வச்சிருக்காளோ, என் கணவனை எல்லாம் செஞ்சிருக்காள், எனக்கு ஒண்ணுமே புரிய கிடையாது. எப்படி இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு பெண் மன இறங்க வேண்டும். அந்த வீட்டுல பசு மாட்டினுடைய கராபுடைய சாதத்தை நல்லா கரைத்து மொத்தம் தெளித்து வாசல கூட்டி கோலம் போட்டு வச்சுட்டு போனோம்னா என் பாவத்தை பார்த்து என் கணவனை அந்த அம்மா என்னோடு சேர்த்து நம்ம வச்சிருவாங்க. நன்மை கிடைக்கும். பொருளாசப்படுத்தவள் தாசிமா.
ஏன்னு சொன்னா என் வீட்டுல வந்து இதெல்லாம் செஞ்சிருக்கணும் சொல்லி கோபப்படுவாங்க. கொஞ்சம் அப்படி மறைஞ்சு மறைமுகமா இரு. அம்மா வருத்து நான் பாக்க. சரிப்பா சாமி அண்ணவா தெரியல தெரியவில்லை. பேரு அலங்கோலம் நான் வச்சிருக்கிறேன். வந்து முத்தம் தெளிச்சு கூட்டி பெருக்கி கோலம் இட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்து ஆமா உங்களிடத்துல 1000 தாதிமார்கள் இருக்கிறாங்க. நான் இருக்கிறேன் ஒரு தாதி கூட இந்த மாதிரி கோலம் போட்டதே கிடையாது. எனக்கும் கோலம் போட தெரியாது. உனக்கு தெரியாது. தெரியாது தெரியாது யாரும் தெரியவில்லை. அழகான கோலம் இட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கோலம் இட்டு இருக்காங்கன்னா நமக்கு முன்னாடியே இங்க வந்து இந்த வாசலை முத்தம் தெளித்து அழகா பெருக்கு கூட்டி கோலம் போட்டிருக்கா அந்த பெண்ணுக்கு என்னவோ விஷயம் ஒன்று புரியவில்லை. ஆனா ஒரு காரணம் இன்னைக்கு வந்தாங்கல்ல நாளைக்கு மறுபடியும் வருவா. நீ என்ன பண்ணுமா அவரும் அந்த அலறி செடி இருந்து பாரு. ஆமா அதுல போய் ஆர்டர் கொண்டு படிச்சுட்டு அங்கேயே உட்காந்து அந்த போக வந்து பாரு. நான் இந்த போக வந்து பாக்குறேன். இன்னைக்கு அவளை கண்டு நண்டு பிடிக்கிறோம். நீ கண்டுபிடிக்கிறோம். ஆமா கோலத்தினால இடக்கூடிய நேரத்துல நம்ம வந்து பாத்துட்டு இருக்காங்களான் இருக்கு பாத்துருக்குறாங்க. என்ன இன்னைக்கு அதே போலவே நேற்று எப்படி சாணம் தெளிச்சு வாசல கூட்டி கோலம் போட்டமா அப்படியே போடலாமா? ஒரு நாளைக்கு அந்த பரம கடவுளுக்கு மனைவி உமா பார்வதி அவள் ஒரு அழகா அழக கிடையாது. யாரு மாலாவிக மகாவிஷ்ணு வைகுந்தத்தை பொருட்படமாக எழுதவில்லையே மாலாவிக மகாவிஷ்ணு இருக்கின்றாரே அவர் ஒரு அழகா அழக கிடையாது. இந்த
பெண்ணை பார்த்தால் அழகு பொருந்தி பெண்ணாக இருக்கிறது. மன்மதன் மனைவி ஆமா ரசிகர் இருக்காங்க, ரசிகர் இருக்காங்களே அவங்க எல்லாம் ஒரு அழகா ஒரு பேர்பட்ட அழகிக்க கோலம். ஆமா நம்மளும் நானே ஒரு தாசி, நீயே ஒரு தாசி, நான் ஒரு தாசி கூட, நீ ஒரு தேவடியா ஒரு மேல்நாட்டு பெண்ணு தெரியுது எனக்கு. என் வீட்டுக்கு வந்து இந்த வேலை செய்யறதுக்காக செய்யற காரணம் என்ன, என்ன ஆக வேண்டிய காரணம் இருக்காங்களா வீட்டுல என்ன தொட்டு தாலிக்கிட்டே கணவர் பெயர் காந்தசீலன். அவருடைய மனைவி நான் கற்பகம். இங்க வந்த காரணம் என்ன? கல்யாணம் நடந்து 3 நாள் ஆனதம்மா. நானும் என் கணவர் வந்து முருகனுடைய திருவிழாவுக்காக தர நேர்த்து கடந்து செலுத்துவதற்கு என் தாய் தந்த சொன்ன வார்த்தை, எங்க அத்த மாமா சொன்ன பிரகாரம் அந்த வார்த்தை, அந்த அம்மா அந்த முருகனுக்கு என்ன பிரார்த்தனை செய்தார்களோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நானும் என் கணவரும் இருவருமாகத்தில் கரங்களை போட்டுக் கொண்டு முருகனுடைய சன்னதிக்கு வந்து கொண்டிருந்தோம். நேரத்திலே காவடி ஆத்தம் மயிலாட்டம் அழகு குத்தி கொண்டு பக்தர்கள் அரகரா அரகரா முருகா என்று கோஷம் போட்டு சென்று கொண்டிருந்தார்கள். சரி, அப்படி செல்லக்கூடிய நேரத்திலே நானும் என் கணவரும் கையை போத்து வருவதில்லை. என் கணவர் என் கரங்களை விட்டு என்னை விட்டு பிரிந்து விட்டார் அம்மா. அவர் விட்டாரா அவருக்கு நீ விட்டுட்டியா? கூட்டத்துல எனக்கு ஒண்ணும் தெரியல, இருவரும் கைய போத்தமா தவிர கூட்டத்துல என் கையை அவர் விட்டாரு அவர் கையை நான் விட்டதா என்று ஒண்ணு புரிய அழகு விட்டுட்டேன். என் கணவரை காரணம் என்று தேடி அலைந்தேன். ஆனா என் கணவன் ஒருவேளை மனைவி கற்பகம் வீட்டுக்கு போயிருப்பாரோ என்னமோன்னு சொல்லி வீட்டுக்கு தேடிட்டு போனோம். எங்க அத்தையும் மாமாவும் அடித்து என்னை உதைத்து எங்க இருந்த போது சரியே என் மகனாகிய காந்தசீலனோடு என் வீட்டுக்கு வந்தால் எனக்கு இடம் உண்டு, இல்லைன்னா எங்க இருந்தாலும் வந்து ஒரு சிறசை வெட்டிடுவேன் சொல்லி என்னை அடித்து துன்புறுத்தினார்கள் அம்மா. இருந்து வந்து உன் வீட்டில் அவர் இருப்பதா எனக்கு செய்தி கிடைச்சிருந்தா. அப்படியா? வீட்டுக்கார பேர் என்ன சொன்ன? ஏமா கோபமா பேசுற ஆ
நாளையில நான் கெட்டு போயிருந்தாலும் ஒரு காலத்துல நான் ஒரு நாள் நல்லா என் கணவனை விட்டுலா என் கணவனோட போய் விடுவாங்க நீ தேவடியா நீ தட்டுவாணி நீ பலப்படுற நல்ல ஒரு குடும்பத்துல பிறந்து கணவன் முகத்தை விட்டு வேற ஒருவர் முகத்தை பார்க்காத இருக்கிறவளோ கண்டபடி நாடோடிய சுத்தர்களுக்கு ரெண்டு பேத்துக்கு சண்டையா சண்டையா அந்த சண்டை வரும்போது இந்த தேவடியா வந்து இந்த கணவன் முகத்தை பார்த்து உன் முகத்தை பார்க்காத இருந்தா போய் பத்தாத பத்திரியா அவளை வந்து இந்த தேவடியா வந்து தேவடியா அப்ப அவ என்ன செய்துக்கிட்டாலும் சிரிச்சுக்கிட்டு போனாலாம் ஆனா இவ வந்து அந்த தேவடியால ஒரு வார்த்தை தான் தேவடியா இருந்தாலும் உக்காந்துகிட்டாருதாலாம் ஆயிரம் முறை என்ன தேவடியா தாசி பேசினாலும் நான் தாசியும் கிடையாது ஏசியும் கிடையாது கண்டவனுக்கிட்ட காசுக்காக காலை தூக்கி ஆட்டமாடி பாட்டு பாடி வாங்கி கிடைக்கக்கூடிய நாயி என் புருஷன் அனுப்பிடுறேன் ஆமா காசுடா ஏங்க
பாக்கலாம். என்ன சொல்றேன், யாரும் தெரியவில்லை. நான் உலகத்துல பெண்ணை பார்த்தேன், பொண்ண மாதிரி பெண்ணை இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. நடிகழகம் தடையழகம் பூவழகம் மாலத்தில் மட்டும் கூட வண்ணப்புறாவி ஆளு மயில மகாராஜனுக்கும் ஜெயமாலினி விஜயமாலிக்கும் இருந்த பையன் காந்த சீரனா, காந்த சீரனா ஆமாங்க. அவரு அவன் மனைவி வந்து கற்பகமா, கற்பகமா திருமணம் முடித்து திருமண கோலத்தோடு கோவில் வந்தாங்களா முருகன் கோவிலுக்கு வருகின்ற போது, திருச்செந்தூருக்கு வருகின்ற போது அவரை கருத்தை விட்டு விட்டாங்க. கற்பகம் கற்பகம் கழித்தவரை அந்த கூட்டத்தில் பிரிந்து விட்டார். வந்து இங்க இருக்கின்றார் அவர், வீட்டுக்காரு இங்க இருக்கிறாரா? எனக்கு வாங்கல ஒரு ஒண்ணு கேட்கணும். உங்களை பஸ்ட் திருமணம் ஆயிச்சா? எனக்கா கல்யாணம் முடிஞ்சு போச்சா உங்களுக்கு? அந்த புது மாரியம்மன் சாச்சா, பூமாசி வச்சாச்சா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஆகலாடா போயிருவா? இந்த மண்ணு உனக்கு உதற மாதிரி சொல்றேன், போயிருவோம்போ. இல்ல இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். நீ படுக்க தாண்டுங்க. யாரு இந்த மண்ணு உனக்கு உதற மாட்டேன்? இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். படுக்க தாண்டுங்க. எனக்கு என்ன திருமணமே ஆகவில்லை, ஆகல, நான் ஒத்துக்க முடியாது. இப்ப பண்றேன் என்ன போட்டு சாகிறது? நீ படுத்த உன தாண்ட பண்ணுகின்றால் நம்ப மாட்டான். அதுக்கு வீட்டு விட்டு வெளியே போட சொல்லிடுவான். வெளியே போயிட்ட என்னடியும் இல்லடா சத்தி மடத்துற ராய ஒரே ஒரு பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு பொருத்து என்ன படுக்க சொல்லி இவன் பொண்டாட்டி சாகிறதுக்கு என்ன படுக்க வச்சு சத்தி பண்ணி இவன் அவனு இவ்வளவு வாய்ப்பிடிக்கிறதுக்கு நான் மாட்டேன். மாறி ஆகி அதுல நீ பாத்துக்க சாமி புது மாதிரி ஆகி சத்து உள்ள மாதிரி ஆகி ஆக சொல்லி வாயில உண்ணுமா? இதுல அதிகாரம் ஆயிருவாரு இவன் மீது ஆகையா? எனக்கு என்ன கல்யாணமே ஆகல, நம்பிட்டு போய் சேச்சோம். நாடுமாடி என்ன போ
Yeah.
நானும் என் வீட்டுக்காரனும் எப்படி தர சொல்றாங்களா ஊராயி முன்னாடி வந்த
ஒரு நிமிஷம் சாமி
திருமஜனபுரம் திருக்கோவர் வீதிக்கு வருவோமி. ஏ கர்த்தகா அண்ணவா, என்ன கைத்த விட்டு விடாதே என்று தெரிவித்தேனே. என் கரங்களை விட்டு விட்டு எங்க நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் இந்த பக்தர்கள் அதிகமா அரகரா அரகரா என்று கோஷம் போட்டி எல்லாரையும் செல்லக்கூடிய நேரத்தில் கையை நழுவி விட்டு தேட அதிகம் கிடையாது, பார்க்காத இடமும் கிடையாது. அதைதே என் கரவணிகளுக்கு வேணும் வேணும் என்று அழைத்து கற்பகம் கற்பகம் என்று அலைந்தே திரிந்தேன் அடைந்து நான் செய்தேன். இந்த தாசி அவன் ஓடி வந்து ஏதோ ஒரு மந்திர மைய நாடுகளை மழைக்கு விட்டாள். அந்த சண்டாலை தாக்கி கண்டாலே அவள் மோசமானவன். அவள் பல கொலையாளிகளை விட்டு உன்னை கொலை செய்து விடுவாளோ என்று தெரிகிறது காசு படுத்த மேல ஆசை. உன் மனைவியை பிறந்து என்னோட வந்து சேர்த்ததனாலாகத்தானே படுக்க போடுறது சாப்பாடு கொடுத்துருந்த உனக்கு குடும்பாட்டு விட்டு உனக்கு என்ன செய்யுமோ அத்தனை சேவைகளை செய்தேன். உன் மனைவியோடு நீ போக வேண்டும் என்றால் இவ்வளவு நாளா அழுவாதீங்க இல்ல எனக்கு எவ்வளவு அடித்தாலும் என் கணவன் எனக்கு வேணும், அது மட்டும்தான். ஆனா ஒரு காரணம் இனிமேல் அவள் முகத்தை நான் விழிக்க மாட்டேன். அவள் என்றைக்கு கேட்டாலோ அந்த தாசியுடைய கடவு இருக்கிறதே அந்த கடத்தை நான் தீர்த்து விட்டு நான் அரண்மனைக்கு நம்ம செல்ல வேண்டும் இருவர்களும். அவளுக்கு ஆசை தாலியா தாலி
அரபடி கெட்ட மாடா எவ்வளவு புண்புல் இருக்கு எவ்வளவோ தாலி எல்லாம் செய்து போட்டுருந்தான். ஆமா ஒரு பெண்ணா பிறந்தவருக்கு ஆயிரம் காலத்து பேர் சொல்லுவாங்களா? கிழக்கமா உட்கார வச்சு ஒரு பத்து நூறு பேர் உட்கார வச்சு எல்லாத்து முன்னிலேயே ஒரு ஆடவன் இந்த காலத்துல கட்டக்கூடிய தாய். இந்த தாலியானது கணவன் இறக்கும் போது மட்டும்தான் இது தவறுக்கு இந்த தாலியை காட்டக்கூடாது சாமி. அப்ப எல்லாம் கழட்டி வச்சுட்டு